கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் பல்வேறு அமைப்பினர் நிவாரணப் பொருட்களையும் உதவிகளையும் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்ட மதிமுக செயலாளர் நிஜாம் ஏற்பாட்டில் மாற்றுத்திறனாளிகள் 1000 பேருக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், 100 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை வழங்கினார். இதில் மதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சரின் கொரோனா எதிர்ப்பு நடவடிக்கைகளை வலு சேர்க்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். இலவச ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மூலம் அபாய நிலையில் உயிருக்கு போராடிய 100க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகளை உரிய நேரத்தில் மருத்துவமனைகளில் அனுமதித்தோம். கொரோனா ஊரடங்கு விதிக்கப்பட்ட நேரத்தில் கலிங்கப்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட 13 கிராமங்களில் வாழ்வாதாரங்களை இழந்த கிட்டத்தட்ட 2500 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினோம். அதுபோல இன்று நெல்லை மாநகரில் மாவட்ட செயலாளர் நிஜாம் அவர்களின் முயற்சியால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், விதவைகள் போன்றோருக்கு இன்றைக்கு உணவு தானியங்கள் கிட்டத்தட்ட 16 உணவு தானியங்களை வழங்கியுள்ளோம். அது மட்டுமல்லாது மருத்துவர்கள், செவிலியர்களைப் போல கொரோனா தடுப்பு முயற்சியில் காவல்துறையினரின் பங்களிப்பு அளப்பரியது. அவர்களை அனைவரும் அங்கீகரிக்க வேண்டும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி மாவட்ட காவல்துறையினருக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மாஸ்க்களை வழங்க உள்ளோம். இது போன்ற நடவடிக்கைகளால் தமிழகம் முழுவதும் மறுமலர்ச்சி திராவிட தோழர்கள் அவர்களால் இயன்ற சேவை உதவிகளை செய்து வருகிறார்கள். இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் அனைவரும் அரசியல் வேற்றுமையை கடந்து, ஜாதி மத வேற்றுமையை கடந்து துன்புற்றோர்களுக்கு அவர்களால் முயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்பதே எங்கள் தலைவர் வைகோ அவர்களின் அன்பான வேண்டுகோளாகும்.